போரினால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு காசாவிலிருந்து கடந்த 3 நாட்களில் மட்டும் 22,000 பலஸ்தீனர்கள் தெற்கு காசாவுக்கு வெளியேறியதாக ஐக்கிய நாடு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போர் தற்பொழுது 1 மாதத்தை கடந்துள்ளது. இதில் 42,000 குழந்தைகள் உட்பட 10,300 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. காசாவை முற்றுகையிட்ட இஸ்ரேல் ராணுவம் மக்கள் நெருக்கம் மிகுந்ததும் அகதிகள் முகாம் அமைந்துள்ள காசாவில் ஹமாஸ் படையினரை கூண்டோடு அழிக்கும் நோக்கில் வான் மற்றும் தரவழி தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. வடக்கு காசாவில் உள்ள மக்கள் ஏற்கனவே வெளியேறும்படி கெடு விதித்திருந்த இஸ்ரேல் ராணுவம் தற்பொழுது அவர்கள் வெளியேறாவிட்டால் அனைவரையும் கொன்று விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து 22,000 பலஸ்தீனர்கள் அங்கிருந்து கடந்த 3 நாட்களில் வெளியேறியுள்ளதாக ஐக்கிய நாடு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மனிதாபிமான ஒத்துழைப்பு விவகாரங்களுக்கான ஐக்கிய நாடு அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில், காசா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து நேற்று முன்தினம் 15,000 பேரும், திங்கட்கிழமை 5,000 பேர் மற்றும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2,000 பேர் என கடந்த 3 நாட்களில் மட்டும் மொத்தமாக 22,000 பலஸ்தீனர்கள் போர் நடக்கும் வடக்கு காசாவிலிருந்து வெளியேறியுள்ளதாக கூறியுள்ளது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினரின் 130 சுரங்கங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. காசாவில் சண்டையிட்டு வரும் வீரர்களுடன் இஸ்ரேல் ராணுவத்தின் பொறியியலாளர்கள் குழுவும் சென்றுள்ளது. அந்த குழு ஹமாஸ் அமைப்பின் சுரங்க நிலைகள் மற்றும் ஆயுதங்களை அழிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், சுரங்கங்களின் இருப்பிடங்களை கண்டறிந்து அதனை வெடிவைத்து தகர்ப்பதாக கூறியுள்ளனர். இதில் ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்தி வந்த 130 சுரங்கங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் தரவழி தாக்குதலில் பூமிக்கு அடியில் ஹமாஸின் உள்கட்டமைப்பு தகர்க்கப்பட்டு வருகிறது என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. வடக்கு காசா மற்றும் காசா சிட்டியில் கடும் சண்டை நடந்து வருவதாகவும், அங்கிருந்து ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர்கள் நடந்தபடியே காசா நோக்கி செல்வதாக கூறப்படுகிறது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.